ஆபத்தான நிலையில் பலர் வைத்தியசாலையில். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர் தகவல். இலங்கையில் கொரோனா தடுப்பூசிகளை பெறாதவர்கள் தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவல். ரஞ்சனுக்கு மன்னிப்பு இல்லை, காணல் நீரான சஜித்தின் நம்பிக்கை. நாட்டில் கோவிட் தொற்றாளர்கள் 30% அதிகரிப்பு. அத்தியாவசியப் பொருட்களுக்கு டாலர்களை விடுவியுங்கள், விடுக்கப்பட்ட கோரிக்கை. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் கொரோனா தொற்றாளர்கள் பலருக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் வழங்க ஏற்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையில் விசேட வைத்தியர் கஷர் சத்யச்சந்திர தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது கொரோனா தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் பெரும்பாலானவர்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளாதவர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சிறப்பு மருத்துவர் சுசி பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றமை தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், தற்போதைய சூழ்நிலையில் அனைவரும் 3 கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வது சிறந்தது எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது பரவி வரும் ஒமிக்ரான் உருமாறிய வைரஸ் தெரிவு மிகவும் வீரியமானது. எனினும் கடுமையான நோய் அறிகுறிகள் தென்படாது. தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்றும் வாய்ப்புகள் அதிகம். இலங்கையில் 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை என சுரச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுரச்சாலை ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் ரஞ்சனின் விடுதலை தொடர்பில் பல செய்திகள் வெளியாகி இருந்தாலும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக உத்தரவு எமக்கு வரவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை 197 கைதிகளுக்கு ஜனாதிபதியினால் இன்று பொது மன்னிப்பு வழங்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 30% அதிகரித்துள்ளதாக கோவிட் 19 கட்டுப்படுத்தல் தொடர்பான ராஜாங்க அமைச்சின் இணைப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் அன்பர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். நாளாந்தம் 1000-க்கும் அதிக தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். இதுவரை பதிவான மரணங்களின் எண்ணிக்கையிலும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதன்படி கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது தொற்றாளர்களின் எண்ணிக்கை 30% மரணங்களின் எண்ணிக்கை 8% ஆக்சிஜன் தேவையுடைய தொற்றாளர் எண்ணிக்கை 4% மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 4.5% அதிகரித்துள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதிக்கு மாதாந்தம் 175 முதல் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி செயலாளர் காமினி செனரத்தை சந்தித்து இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாட்டில் ஏற்படவுள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். துறைமுகத்தில் சிக்கியுள்ள சுமார் 1500 கொள்கலனின் பல்வேறு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு செலுத்தப்பட வேண்டிய அமெரிக்க டாலர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தின் பேச்சாளர் நிகால் செனவிரத்ன டெய்லி மிரருக்கு தெரிவித்துள்ளார். ஆபத்தான நிலையில் பலர் வைத்தியசாலையில். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர் தகவல். இலங்கையில் கொரோனா தடுப்பூசிகளை பெறாதவர்கள் தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவல். ரஞ்சனுக்கு மன்னிப்பு இல்லை, காணல் நீரான சஜித்தின் நம்பிக்கை. நாட்டில் கோவிட் தொற்றாளர்கள் 30% அதிகரிப்பு. அத்தியாவசியப் பொருட்களுக்கு டாலர்களை விடுவியுங்கள், விடுக்கப்பட்ட கோரிக்கை.